அடுத்தாற்போல பட்ட மகிழ்ச்சியிடத்திலே சில துர்போதனையை செய்ய நீங்காத தலைவலி தனக்கு இருப்பதாகவும், அந்த தலைவலி நீங்க வேண்டும் என்றால் காட்டிலே சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று அவள் பாவனையாக இல்லாத தலைவலியை வரவழைத்து கொண்டு நடிக்கிறாள். புலிப்பால் குணர யாரை அனுப்புவது என்றவுடனே ஹரிஹரசுதன் ஐயப்பன், அம்மா அப்பா நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கையிலே வில் என்ன, அம்பு என்ன, மற்ற ஆயுதங்கள் என்ன எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புலிப்பால் குணருவதற்காக ஹரிஹரசுதன் ஐயப்பன் காட்டை நோக்கி செல்லுகிறான். காட்டிலே இருக்கக்கூடிய பூதகணங்களெல்லாம் சுவாமியை வரவேற்ற அளவிலே தன்னுடைய அவதார நோக்கத்தை சுவாமி நிறைவேற்றுகின்ற நிலையிலே மகிஷி எதிர்ப்படுகிறாள். மகிஷியை வதம் செய்வதற்காக சுவாமி திரு அவதாரம் செய்தான். மகிஷிக்கும் ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கும் கடுமையான போர் நடக்க ஹரிஹரசுதன் ஐயப்பன் மகிஷியாகிய பெண் எருமையை காலை பிடித்து சுழற்றி வீசி எறிந்த அளவிலே அந்த மகிஷியானவள் இறைவனுடைய ஐயப்பனுடைய திருக்கரம் பட்ட காரணத்தினாலே பேரொளி வடிவமாக இருந்து சிவகதி மோட்சத்தை அடைகிறாள். அந்த மகிஷியாகிய எருமை மாட்டை புதைத்த இடமானது இன்றும் தெய்வசக்தி வாய்ந்த ஐயப்பனுடைய திருக்கரம் பட்ட காரணத்தினாலே அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினாலே அதை புதைத்து நிறைய கற்களையெல்லாம் மேலே போட்டு அந்த இடத்திலே பேட்டை துள்ளுதல் என்று மேலே இருந்து கொண்டு ஆடினார்கள். அதனால்தான் இன்றும் அந்த இடத்திலே பேட்டை துள்ளுதல் என்ற சம்பவம் நடைபெறுகிறது. போகக்கூடியவர்களெல்லாம் அன்று கல்லை இட்டு மேலே வளராமல் மகிஷியினுடைய மேலே போட்டு அதை புதைத்த இடத்திலே கல் எறிகின்ற ஒரு விசேஷ வைபவமும், கல்லிடும் குன்று என்ற வைபவமும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுவாமி திருக்கரம் பட்ட காரணத்தினாலே எருமையாகிய மகிஷுக்கு மேலான ஒரு பதவியை கொடுக்கப் போகிறான். அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.